கேள்வியை எவ்வாறு கேட்பது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் கேட்குறீங்க. எப்படி என்ன கேள்வி கேட்கறது? பேசிக்கே வந்து ஒரு ஆர்வம் மிகுதியில் ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நானும் வந்து உங்களுக்கு தலைகீழாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதாவது உண்மையை சொல்லப்போனால் இது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் வீடியோ விளக்கங்கள், ஜோதிட விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தது ஜோதிடத்தில் ஓரளவிற்கு ஞானம் உள்ள, ஜோதிடம் இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலையில் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர்ஸ், ஒரு 10 வருடமாவது அனுபவம் இருக்கின்ற ஒருத்தருக்கு புரிகிற சில சப்ஜெக்டுங்களை லேசாக போகிற போகல சொல்லலாம் அப்படின்ற ஒரு புதிய பரிமாணத்தை தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்ல ஆரம்பித்தேன். சூரியன் தானே முதன்மை கிரகம், சூரியனை வச்சு தானே எல்லாமே இருக்குது, சூரியனை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் சூரியனை செகண்டரி ஆகிக்கிட்டு சனி செவ்வாய் ராகு குரு சுக்கரன் புதன் இதை மட்டுமே, குரு சுக்கரன் சந்திரன் இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஜோசியத்தில், சூரியனை சொல்கிறது இல்லையே? இதற்குத்தான் இந்த பதில். நாய் மனிதனை கடிப்பது எப்போதும் நடைபெறுகிறது. நாய் மனுஷனை கடிச்சா அது நியூஸே கிடையாது. அந்த நாயை திருப்பி மனுஷன் கடிச்சிட்டான்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு பேஜில் நியூஸ், நான் மனிதன் கடித்து நாய் மரணம், அல்லதுனா மனிதன் நாயை கடித்தார், கடித்து கொன்றார் அப்படின்னா அது பெரிய நியூஸ். இயல்பாகவே நடக்கின்ற சில விஷயங்களை என்றைக்குமே நம்ம கண்டுக்க மாட்டோம். வர்க்கோத்தம லக்னம் அப்படின்னா லக்னம் சுபத்துவம் அடைந்திருக்கிறதுன்னு பொருள். கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்தால் ஆட்சி பலம், லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்தால் அவன் திடமானவன் என்று பொருள். லக்னம் லக்னாதிபதி வலுத்தார், லக்னம் லக்னாதிபதி வலுத்தார், லக்னம் லக்னாதிபதி வலுத்தார். இந்த லக்னம் வலுத்தால்னா என்ன? ராசியின் லக்னம் சுவர் பார்வை பெறுதல். லக்னத்தில் அந்த லக்னம் எந்த வீட்டில் இருக்கிறது, பாபர் வீட்டில் இருக்கிறதா, லக்னம் அம்சத்தில் சுப வீட்டில் அமைகிறதா பாப வீட்டில் அமைகிறதான்றதை பொறுத்து தான் லக்னத்தின் வலு. லக்னத்தின் வலு மிக அவசியம். வர்க்கோத்தம லக்னம் நிச்சயமாக ஜாதக அனுகூல பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய மிகுந்த அனுபவம் வேண்டும், ரொம்ப அனுபவம் வேணும், வருடங்கள் அல்ல ஞானம். ரெண்டு ஜாதகமும் இதில் 10 பொருத்தத்தில் ஒன்று வேணால் பிற இதாக சொல்லலாம், ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒத்து போகுமா? லக்னம் சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்குமா, ராசி சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்குமா? மிக மிக பகைவர்களுடைய லக்னம் லக்னாதிபதியாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய 7ஆம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது? ரெண்டு பேருக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதற்கான அமைப்பு இருக்கிறதா? சரி, என்ன விதிகளை வச்சு பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க.